ஜெயஸ்ரீ சிவதாஸ். இவர் 20 வயது நிரம்பிய மலையாள பட உலகின் இளம் நடிகை. தற்போது கொச்சியில் வசித்து வருகிறார். இரண்டாயிரத்தி 2007 வெளிவந்த ஓரிடத்தொரு பழையுண்டு என்ற மலையாள படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். அது மட்டுமல்லாமல் அந்த படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதை தட்டி சென்றார். அதன் பிறகு 1948 காலம் பரஞ்சத், நித்ய ஹரிதா நாயகன் மற்றும் நிவின் பாலியுடன் ஆக்ஷன் ஹீரோ பைஜு போன்ற படங்களிலும் நடித்து வந்தார். ஜெயஸ்ரீ வழக்கம்போல் சினிமா ஷூட்டிங் செல்வதற்காக கொச்சியில் தயாராக இருந்தார். தனது காருக்குள் ஏற முயன்றபோது எதிர்பாராத விதமாக எதிரே மின்னல் வேகத்தில் வந்த ஆட்டோ இவர் மீது மோதியது. இதனால் ஜெயஸ்ரீ சில அடி தூரம் தூக்கி வீசப்பட்டார். இதனால் பலத்த காயம் ஏற்பட்டது. பல காயங்கள் அடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் உள்ளவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸில் ஏற்றி அங்குள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். டாக்டர்கள் அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் கேரள போலீஸ் அந்த ஆட்டோ டிரைவரை உடனே கைது செய்தனர். தொழில் போட்டி காரணமாக இவ்வாறு நடந்ததா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கேரள போலீஸின் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு பிறகே உண்மையான நிலவரம் தெரியவரும்.